அதிமுகவுடைய மாவட்டங்களவை செயலாளருக்கு பதில் சொல்றதெல்லாம் என்னுடைய தரத்தை வந்து குறைத்துக்கிற மாதிரின்னு அண்ணாமலை வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டே வர்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா செல்லூர்ராஜ் அவர்களை வந்து அப்படி சொல்லியிருக்கிறாரு, அது சரியானது தானா? அண்ணாமலை அவர்கள் பேச ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொது வெளியில ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. அந்த கருத்துக்களுக்கு அது எதிர்வினை ஆற்றணும், அந்த இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம தலைமை இருக்கிறாங்க, தலைமை கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம நமக்கு தலைக்கு மேலே 1000 வேலை இருக்குது. இந்த மாநாட்டுக்கு மக்களை வந்து அணி திரட்டி அவர்களுக்கு வருகிறவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுப்பதற்கு, குடிநீர் வசதி, அதே போல் கழிப்பறை வசதி, அதே போல் அவர்களுக்கு தேவையான அந்த வாகன வசதிகள், அதே போல் அவர்களுக்கு தேவையான உணவு வசதிகள், இவையெல்லாம் ஒரு விரிவான ஏற்பாடு. நமக்கு தலைக்கு மேலே பல வேலைகள் இருக்குது, அந்த பணிகளை தான் நம்ம பார்க்கணும். தலைவர்கள் அது கருத்து சொல்கிறாங்கன்னா, அதுக்கு தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, தினந்தோறும் இந்த நாட்டினுடைய நிலைமையை பற்றி அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் ஒருத்தர் கருத்துக்கு ஒருத்தர் கருத்து சொல்கிறதுன்றது வந்து அது எதிர்வினை ஆற்றுவது என்பது அவ்வளோ ஆரோக்கியமானதாக இருக்காது. அது ஆரோக்கியமாகவும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அரசியலுடைய அந்த நாகரிகத்தோடு ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லணும். ஏன்னா மக்கள் முகம் சுழிக்கக்கூடாது, மக்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம தெளிவான பாதையில் நம்முடைய பொதுச் செயலாளர் நம்மளை அழைத்து போகிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 28 கட்சிகள் அங்கே டெல்லியில் கூடினாங்க. அந்த 28 கட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கியத்துவம் என்ன, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கு என்ன, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களிடத்தில் இருக்கிற அங்கீகாரம் என்ன என்பதை புரிந்து தெரிந்தவர் தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர் அமித்ஷாஜி, நட்டாஜி அவர்கள். அதே போல் அங்கே பங்கேற்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் மிக மிக கண்ணியத்தோடு, இன்னும் சொல்லப்போனால் தமிழ் இனத்திற்கே ஒரு தலைநிமிரச் செய்கிற ஒரு அங்கீகாரம், தமிழ் இனத்திற்கே ஒரு கௌரவத்தை தேடித்தருகிற ஒரு அங்கீகாரமாக, தமிழ் இனத்திற்கே ஒரு அங்கீகாரத்தை நம்முடைய சாமானிய முதல்வரான எடப்பாடியார் அவர்கள் பெற்றுத்தந்ததை அவருடைய வலதுபுறத்தில் அமர வைத்து அவரை வரவேற்கிற அந்த நிலையிலே நாம் பார்க்கிற அந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு ஒரு, அதே போல் ராமேஸ்வரத்தில் அந்த இது துவங்குகிற போது அங்கேயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் கொடுத்து இருக்கிற அந்த கண்ணியமான அந்த அங்கீகாரம் என்பதும் வரவேற்பு என்பதும் எல்லா மக்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள், தொண்டர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாத யாத்திரை என்கிற தலைக்கு மேலே வேலை இருக்கிறது, எங்களுக்கு மாநாடு என்கிற தலைக்கு மேலே இருக்கிறது. இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக மக்கள் விரோத அரசை தோல்வித்து காட்டுகிற அந்த புனித போரிலே நம்மை ஒவ்வொருவரும் ஈடுபடுத்திக் கொள்கிற போது அதற்கு ஆதரவாக வருகிற அனைவருமே நாம் அரவணைத்து சென்று இந்த குடும்ப அரசு, இந்த சர்வாதிகார அரசு, வாரிசு அரசு, இந்த அரசியல் அதிகாரம் ஒரு குடும்பத்துக்குமே சொந்தம் என்ற ஒரு நிலையிலே போய்கொண்டிருக்கிறதே, அந்த ஆபத்தான நிலையிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுத்து ஜனநாயகத்தினுடைய தொட்டிலே அதை நாம் தவளை செய்கிற அந்த மகத்தான புனிதப்படி நம் கண்முன்னாலே காத்து கொண்டிருக்கிறது, களம் நம்மை அழைக்கிறது. அந்த களத்திற்கு கரம் கோர்த்து வருகிறவர்கள், அவர்கள் எந்த நிலையிலே அவர்கள் கருத்துக்களை சொன்னாலும் நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல், நம்முடைய லட்சியம், நம்முடைய கொள்கை ஒன்றாக இருக்கிற போது கரம் கோர்த்து சென்று அந்த புனித போரில் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக அப்படின்றத மாறி மாறி இருக்கு. இது யார் ஒருத்தர் திமுக இடத்தையோ அதிமுக இடத்தையோ பிடிப்பதற்கு பிஜேபி போயிருக்கிறதா? யாரும் ஒருத்தர் இடத்துக்கு வாங்க வரணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கு. ரத யாத்திரை, பாத யாத்திரை, தமிழகத்தை சுற்றி அண்ணாமலை ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. திமுக இடத்தையோ அதிமுக இடத்தையோ நம்ம பிடிக்கணும் தமிழ்நாட்டில். இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவங்க ஆளுகிற கட்சியாக இருக்கிறாங்க. அவர் ஆளுகிற கட்சினா பிரதான எதிர்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகட்சிகளாக இருக்கிற போது திமுக எதிர்கட்சியாக கூட இல்லாமல் போயிருக்கு. தேமுதிக பிரதான எதிர்கட்சியாக 2011 இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பல முறை தன்னுடைய எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்திருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற இயக்கம் என்பது தான். 2 கோடியே 40 லட்சம் தொண்டர்களை 100 நாட்களில்
நாம் இன்றைக்கு ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக சேர்த்துருக்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் கட்சியை உயிரோட்டமாக கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. கட்சி தூங்கிடக்கூடாது, தொண்டர்கள் தூங்கிடக்கூடாது, தொண்டர்கள் திசை மாறிடக்கூடாது, அவங்கள உயிரோட்டமாக வச்சிருக்கணும் அப்படின்னு எல்லா தலைவர்களும் விரும்புவாங்க. அதன் அடிப்படையில் பல திட்டங்களை வகுப்பாங்க, செயல்படுத்துவாங்க. அது மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க, மக்களிடத்தில் என்ன வரவேற்பு பெறுகிறது, காலம்தான் நமக்கு பதில் சொல்லும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சித்தலைவி அம்மாவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பேற்று 100 நாட்களிலே 2,40,00,000 தொண்டர்களை இது சேர்த்திருக்கிறோம் என்பது அன்னைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வாக்கு. இன்றைக்கு மக்கள் அங்கீகாரம் இதெல்லாம் புரிஞ்சுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம வந்து இன்றைக்கி 2வது முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். தேசிய அளவில் நம்முடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, தேசிய அளவில் நம்ம தேர்தல் நடக்கிற போது பாரத பிரதமராக நரேந்திர மோடிஜி அவர்களை நாங்கள் முன்னிறுத்தி மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடிஜி அவர்கள் வர வேண்டும் என்பதை தலைநகர் டெல்லியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி நடக்கிற போது நம்முடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார். ஏன் சொல்றீங்கன்னு கேட்குற போது தன் முன்னால் 9 ஆண்டு கால வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம், ஸோ இந்த டெவலப்மெண்ட்டுக்காகத்தான் நாங்கள் அந்த கூட்டணியில் சொல்கிறோம். இல்லை தெளிவாக இருக்கிறார். மாநில அளவில் முதல்வராக அண்ணன் எடப்பாடியரைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு இதயத்திலே அவரை முதல்வராகத்தான் சுமந்து கொண்டிருக்கிறார். வெறும் 1,92,000 வாக்குகள் 100 இலையில தான் வெற்றி வாய்ப்பு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிறவர் பொறுப்பேற்றிருக்கார். இல்லாட்டினா எடப்பாடியார் தான் தொடர்ந்து முதல்வராக இருப்பார். இன்றைக்கும் முதல்வராக எடப்பாடியார் வரணுன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய எண்ணம். சார், அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை, நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் அடுத்த வர சட்டமன்ற தேர்தலில் புதிய கூட்டணி அமைப்போம்னு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு இப்போ நாங்கள் மறக்கண்டு கொடுக்குறோம். இது கூட்டணி குறித்து கூட்டம் இல்லை, இது மரக்கண்டு கொடுக்குற கூட்டம். இது எத்தனை லட்சம் மரக்கண்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சொல்லலாம். இன்னும் தேர்தலுக்கு காலங்கள் இருக்குது. பொதுச் செயலாளர் தானே இது சொல்லணும். என்ன குமார், நம்ம தம்பி புதிய தமிழர் புது மாப்பிள்ளை, அவர் வந்து இப்படி கேட்குறாரு. இது எப்படி வந்து நடைமுறையில் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, கூட்டணி குறித்து யார் முடிவு செய்வாங்க? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவங்க தான் முடிவு செய்வாங்க. அந்த கூட்டங்களில் உங்களை மாதிரி அறிவு சார்ந்த கேள்விகளுக்கு அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. நாங்கள் காலையில் 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள்லாம் வந்திருக்கிறதே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 6 மணிக்கு நீங்கள் வந்து இந்த செய்தியை மக்களுக்கு உலகத்துக்கு கொண்டு போகிறீங்கன்னா இது மிகப்பெரிய மகிழ்ச்சி. மதுரையிலே சுறுசுறுப்பான பத்திரிகையாளர்கள் வந்து மதுரையில் இருக்கீங்கன்றது எங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அதனால் இது குறித்து கேளுங்க, மாநாடு குறித்து கேளுங்க, ஏற்பாடு குறித்து கேளுங்க, எங்கள் எடப்பாடியார் என்னென்ன பணிகள் செய்திருக்காருன்னு சொல்கிறோம், அதெல்லாம் சொல்கிறோம். நாங்கள் கூட்டணி குறித்து பொதுச் செயலாளர் கூட்டம் நடத்துவார், அப்போ நீங்கள் கேளுங்க, அவர் சொல்லுவார். அந்த உரிமை அவருக்கு தானே, பொதுச் செயலாளருக்கு தான் நாங்கள் எல்லா 2,40,00,000 தொண்டர்கள் கொடுத்துருக்குறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.